வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ரசம் செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2-3 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பூண்டு வந்து முழுசாக உரித்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 3-4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். முட்டை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோம்பு, கறி மசாலா பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வர வரைக்கும் வதங்க விடுங்க. அப்போ தான் நல்லா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நாம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் அப்படியே வேக விடுங்க. முட்டை ரசம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெஞ்சு சளி, தலைப்பாரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நல்லா இளம் சூடாக இருக்கும்போது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லது. நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூட்டில் வந்து குடிக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சாதத்துக்கு கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் போல் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் இது கூட வந்து நம்மளுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வந்து நாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் கூட வந்து சோம்பு, சீரகம், மஞ்சள் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து அது கூட வந்து கலந்துக்கோங்க. இப்போது நாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி விட்டுலாம். உடச்சி விட்ட முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரசம் ரெடி பண்ணுறோம். அதனால் ஒரு முட்டை சேர்த்துருக்கோம். நீங்கள் கூடுதலாக வேணால் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நச்சு வச்ச பூண்டு, கொஞ்சம் போல் மிளகு எல்லாத்தையும் வந்து அது கூட சேர்த்து விட்டுலாம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா திருப்ப ஒரு டைம் வந்து தீயை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வந்து ஓரளவு தயாராகிடுச்சு. ஆனால் வந்து நம்ம அது கூடவே வந்து முட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து தீயை வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் செஞ்சீங்க அப்படின்னா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம முட்டையை உடச்சி அதில் விட்டுடலாம். ரசம் கொதிக்கிறப்போ நீங்கள் முட்டையை உடச்சி விட்டீங்க அப்படின்னா வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சி விட்டுலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே ஒரு 2-4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி விட்டுலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. முட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா முழுசாக இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெதுவெதுப்பாக இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து டீ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சூட்டில் வந்து ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். அல்லது வந்து தனியாக வந்து நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம். ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நன்றி.